ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக்ஸ்டர் அகாடமியில் பேங்கோட ஓரியன்டேஷன் நடத்த போகிறாங்க. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் நிறைய பேர் படிச்சுக்கிற பேரை வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்ற கனவோடு வந்து படிச்சுட்ருப்பீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பேங்கிங்கில் ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரில, பிரைவேட் பேங்க்ஸ் எது எது, கவர்மெண்ட் பேங்க்ஸ் எது எது, இப்படி கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல வந்து வேகன்சி போட்டாங்கன்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் ஃபில் பண்ணணும், எப்படி நான் அப்ளை பண்ணணும், நான் என்ன படிச்சிருந்தா எலிஜிபிள், என்ன மாதிரிலாம் எனக்கு குவஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற வகையில நம்மளோட டெக்ஸ்டர் அகாடமியில உங்களுக்கான பேங்கிங் ஓரியன்டேஷன் கிளாஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு 5 பிரான்சஸ்ல இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, June 19 நடக்குது காலையில. ஸோ June 19 காலையில 10:30 இருந்து உங்களோட ஓரியன்டேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓரியன்டேஷன்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ உங்க எல்லாருக்குமே 3000 ரூபாய் மதிப்புள்ள டெஸ்ட் பேக் அப்படின்றது ஃப்ரீயா தராங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேக்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, நம்மளோட பேங்கிங்ல கேட்கக்கூடிய இங்கிலீஷ் ரீசனிங், ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும், ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய குவஸ்டின் பேங்க்ஸோட இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேக்கை தான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இதுல கலந்துக்கிறீங்களோ, ஸோ இதுல கலந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட் ஏதாவது நான் பே பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நேராக டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க நேம் கேட்கும், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்க இங்க வந்து டைப் பண்ணிடணும். ஸோ டைப் பண்ணிட்டு உங்களோட நியர்பை லொக்கேஷன், இப்போ நான் வந்து ஒரு 5 லொக்கேஷன் சொல்ல போறேன், இந்த 5 லொக்கேஷன்ல நியர்பை லொக்கேஷன் எது அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்க்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே, இந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப்கே வந்துடும். ஸோ வாங்க, அந்த 5 பிரான்ச், 19 நடக்க போற அந்த 5 பிரான்ச் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மதுரை காலவாசல், காலவாசலோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களோட வாட்ஸ்அப்லேயும் இந்த டீடைல் வந்து வந்துடும். ஸோ அடுத்த பிரான்ச் வந்து நாமக்கல் பிரான்ச், நாமக்கல்லையும் 19 ஜூன் நடக்குது. வேளச்சேரி பிரான்ச், சென்னை வேளச்சேரியில 19 ஜூன் காலை 10:30 ஓரியன்டேஷன் பேங்கிங் அஸ்பரன்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி விருதுநகர், விருதுநகர்லையும் 19 சென்னை தாம்பரம் பிரான்ச்லையும் அதே 19 காலைல 10:30 இருக்கு. சரி, நான் என்ன எலிஜிபிள் அப்படின்னா, பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், ஒரு டிகிரி அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் வந்து ஆர்ட்ஸா படிச்சிருக்கேன் அப்படின்றது எல்லாமே தேவையில்லை. எனி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தாராளமா எழுதலாம். ஸோ காய்ஸ், பேங்கிங்காக பேங்கிங் ஜாப் தான் போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க சீக்கிரமா இந்த ஓரியன்டேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நியர்பை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.